எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வெல்கம் டு அவர் சேனல் அருதி ஆஸ்பெக்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி பற்றி பேச போகிறேனுங்க. அதாவது வாழ்க்கையில் அடி மேல் அடி வாங்கினாலும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், அதாவது சந்தோஷத்தை விட கஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு ஸ்ட்ராங் மைண்டோட ஒரு மனநிறைவோட ஒரு பூரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு போன ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விமன் சொல்லுவேன். ஒரு 90 வயசு பாட்டியை பற்றி தானுங்க ஷேர் பண்ண போகிறேன். அந்த அவங்களோட வாழ்க்கையில் ஒரு குட்டி போர்ஷன் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேங்க. என்ன ரீசனுக்காக நான் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாக யாரை பற்றியுமே நான் பர்டிகுலராக பேசவே மாட்டேன். ஃபஸ்ட் டைமாக நான் பேசுகிறேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கை வந்து அவங்களோட கஷ்டங்கள் மீண்டு வந்தது, அவங்களோட அந்த மைண்டு பவரு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க. இது ஷேர் பண்ணும்போது நான் சொசைட்டிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும், ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அது ஒரு ரீசன். ரெண்டாவது, எந்த ஒரு ரத்த சொந்தமே இல்லாமல், பிளட் ரிலேஷனே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒரு உண்மையான அன்பை செலுத்த முடியுமா, அதுவும் இந்த காலத்தில் அப்படிங்கிற அப்போ அவங்க எங்கள் மேலே காமிச்ச அந்த உண்மையான அன்புக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாகவும் நான் அவங்களோட எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி போர்ஷனை ஷேர் பண்ண போகிறேங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி நல்ல பழக்கம். அவங்க நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்காராத்தான்னு சொல்லுவோம். எங்கள் சின்னக்கா வந்து என்ன சொல்லுவான்னா, அம்மிச்சின்னு கூப்பிடுவா. நாங்கள் வந்து ஆத்தான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ ஆட்டுக்காராத்தான்னு சொல்லுவோம். அவங்க வந்து அவங்களுக்கு சொத்துன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஒரு வீடு இருந்தது, பூர்வீக வீடு இருந்தது. ஏன் ஆட்டுக்காராத்தான் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு பட்டி வச்சுருந்தாங்க அந்த வீட்டிலேயே. கொஞ்சம் இடத்துல ஆட்டு பட்டி வச்சுருந்தாங்க. ஸோ ஆத்தாவோட வீட்டில் அந்த ஐயா பார்த்தீங்க அப்படின்னா ஆடெல்லாம் மேய்ச்சி இது பண்ணுவார். ஆத்தா பார்த்தீங்க அப்படின்னா விவசாய வேலைகளுக்கு தான் போவாங்க. அவங்களுக்கு சொந்தமாக நிலம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு வீடு மட்டும் இருந்துச்சு. அப்பச்சிக்கு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கார அப்பச்சின்னு சொல்லுவோம், அப்பச்சிக்கு பார்த்தீங்கன்னா வெரி வெரி இன்னசென்ட். அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் ஆடு மேய்ச்சிட்டு வருவார், பட்டியில் அடைப்பார், அவ்வளோதான். அந்த ஃபுல்லு அந்த ஃபேமிலி இன்சார்ஜ் ஃபுல்லு எனக்கு வயசுக்கு தெரிஞ்ச எனக்கு நான் அறிவு தெரிஞ்சதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ். ஆத்தா தான் ஃபுல் மெயின். ஆத்தாவோட ஆக்சுவல் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெய்வாத்தாள், தெய்வானைன்னு சொல்லுவாங்க. அப்பச்சி பேர் பழனிசாமி. நல்ல பேர் பொருத்தந்தான், முருகர் தெய்வானைங்கிற மாதிரி. ஆனால் ஆத்தாவுக்கு வந்து அப்பச்சி பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்காதுன்னா ஒரு தாட்டுமையே இல்லாமல், அதாவது திறமையே இல்லாமல் இருக்கிறாங்கங்கிற ஒரு கோபம். ஆனால் ஆத்தா வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதாவது மானே தேனே மயிலே குயிலே அப்படின்னு உருக மாட்டாங்களே ஒழிய, அவங்களோட கடமைகளையெல்லாம் கரெக்டாக செஞ்சாங்க. அப்பச்சியெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அது எல்லாமே இது பட்டு ரொம்ப ஒரு ரொம்ப உருக்கமான ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இல்லை. ஆத்தாவோட கடமையே செஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆத்தா வந்து எங்கள் மேலே காமிச்ச பாசத்தையெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு வார்த்தைகளில் சொல்லவே முடியாதுங்க. அது போட்டோம்னா ஒரு 100 எபிசோடை தாண்டி போகும். அந்த அளவுக்கு ஒரு பாசம் காமிச்சிச்சு. எப்படி எப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. சின்ன வயசில் எங்கள் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விசேஷங்கள்லேயும் ஆத்தாவோட கான்ட்ரிபியூஷன். அதே மாதிரி பட்டு நோம்பெல்லாம் அவ்வளோ பாப்புலராக கொண்டாடுவோம். அப்போ எங்கள் சைல்டுகுட்டிலெல்லாம் எங்கள் தோட்டத்தில் அந்த பட்டு நோம்பி கும்பிட்டப்போ அந்த இருந்த சந்தோஷங்கள் எல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் ஆத்தா இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போது மெயினாக என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாசம் காட்டினது, எங்களை கூட்டிகிட்டு போனது, வந்தது, வச்சது, அதெல்லாம் விட்டுருவோங்க. அதெல்லாம் ஒரு வேறு லெவல். அது வார்த்தைகளில் வந்து நான் ரொம்ப தேடி பிடிக்கணும். அதை கரெக்டான சப்ஸ்டியூட் வந்து எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. அந்த மாதிரி
அவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். ஆனால் தொடர்ந்து ஒரு நாளில் நினச்சதுன்னா ஒரு 3-4 தடவை கூட வந்துட்டு போயிடும். அந்த மாதிரி வரும். ஆனால் ஒரு கடையில் இருக்கவும் செய்யாது, நடந்துகிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. எப்போங்க அவங்களோட 86 வயசையும் தாண்டி அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு, 86 அவங்க இறக்கும்போது 90, அவங்க கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்குமே அந்த மாதிரி ஆக்டிவாக தான் இருந்தாங்க. ஆத்தா ஓட வருமானம் வந்து கம்மியாக இருந்தாலும் வீடு தேடி வர்றவங்களுக்கு வயிறு நிறைய கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, அந்த மாதிரி அதிலெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு தாராளமான மனுஷன்தான் சொல்லணும். கடைசி வரைக்குமே எங்கே போனாலும் வெறுங்கை வீசிட்டு போக மாட்டாங்க. ஒரு 10 ரூபா பேக்கெட் பிஸ்கட் வந்து ரெகுலராக வாங்கி மடியில் வச்சுக்குவாங்க. ஒன்று அந்த மில்க் பிக்கீஸாக இருக்கும், இல்லை அப்படின்னா அந்த மேரி பிஸ்கட் ஒன்று இப்படி ரவுண்டாக ரோலாக ஒரு பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அது இப்போ வந்து 20 ரூபா நினைக்கிறேன், அதை வாங்கி மடியில் வச்சுக்குவாங்க. யார் வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் ஆத்தாளுக்குன்னு ஒரு சில பிடிச்ச நபர்கள் இருப்பாங்க, அவங்க கையில் கொடுத்தாதான் ஆத்தாளுக்கு சமாதானமாகும். அவங்க இல்லை அப்படின்னா ஒரு சில சமயம் அந்த பிஸ்கட் கொடுக்காமையே தூக்கிட்டு வந்துடும். அது வெறும் 10 ரூபா தான், ஆனால் அந்த 10 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு ஆத்தா எத்தனை கஷ்டப்படுதுங்கிறது ஆத்தாளுக்கு அந்த பைசாவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அப்படி பண்ணுவாங்க. மெயினாக அவங்களோட போராட்ட குணத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணணும்னு நினச்சேன். ஆத்தாவுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஏதோ 2 பையங்க பிறந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அது பற்றி எனக்கு தெரியல. கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா 2 பொண்ணும் 1 பையன் இருந்தாப்படி, பையனுக்கு வீட்டுக்கும் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்தாப்படி. அப்புறம் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆத்தா வீட்டுக்கு வந்து ஆத்தா கிட்டே வந்தாப்படி. அப்புறம் ஆத்தா கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி ஊருக்குள்ளே எத்தனை பேர் பேசுவாங்க, அவன் எதுக்குமே ஆக மாட்டான், அவனை எல்லாம் வச்சு பார்க்குறியா பண்ணுறியான்னெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் தாய் பாசங்கிறது அதுதான். அதாவது 80s வந்து கூட்டிகிட்டு போய் பொள்ளாச்சி ஜிஹெச் எல்லாம் பத்தாதுன்னு கோயம்புத்தூர் ஜிஹெச்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க. கடைசியில் அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் கல்யாணம்லாம் இல்லை, அந்த அவர் ஒரு 20s வச்சுக்கோங்களேன், அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. அவ்வளோ அப்போ வந்து நான் ரொம்ப சின்ன வயசு, அதனால் எனக்கு எதுவுமே தெரியாது. குழந்தைங்கிறதுனால எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. அப்போ வந்துட்டு தனியாக அங்கேயே ஆம்புலன்ஸ் பிடிச்சி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த பாடி வந்து இங்கே ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, படிக்க தெரியாது, எழுத தெரியாது, பெரிய வசதியுள்ள கையில் இல்லை, ஆனாலும் ஒரு சாமர்த்தியம், எப்படி பிடிச்சி எப்படி பண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி இது எதுக்குன்னா, நம்ம ஒன்று பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த ஒரு ஆளுமை திறமை வந்து தன்னால் வந்துடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அந்த கஷ்டத்தையும் தாண்டி வந்தாங்க. சும்மாலாம் புலம்ப மாட்டாங்க, எப்போவாத நாவகம் வரையில் அழுகும், அப்புறம் அதை விட்டுரு, எனக்கு இப்படி தான் கொடுப்பினி இல்லாமல் போச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது பேசும், அப்புறம் அதே ஆஃப் ஆகிக்கும். அது ரொம்பவெல்லாம் அடுத்தவங்களை சிரமப்படுத்தாது, இந்த தன்னோட குறைகளைவே சொல்லி சொல்லி எல்லாம் ரொம்பவெல்லாம் சிரமப்படுத்தாது. அதுக்கப்புறம் 2 பொண்ணுகளுக்கு அப்புறம் ஃபஸ்ட் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தாலும் 2வது அக்காவும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்பச்சி பாட்டுக்கு ஆட்டை பார்ப்பார், அவர் வேலையை பார்ப்பார், அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அடுத்த ஒரு பெரிய அடி ஆத்தாளுக்கு வாழ்க்கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2வது அக்காவும் ஆத்தாலும் வயலருக்கு போகும்போது வயலில் கண்ணாடி விரியன் பாம்பு கேட்டாலே ஜிலு ஜில்லுங்குது. ஏன்னு கேட்டால் விதி முடிஞ்சவங்களை தான் கட்டு விரியன் கண்ணாடி விரியன் எல்லாம் கடிக்குன்னு சொல்லுவாங்க. 2வது அக்காவை வந்து வயலில் அறுத்துட்டு இருக்கும்போது தெரியாமல் முதிச்சிட்டாங்க, அவங்கள வந்து பாம்பு கடிச்சிருச்சு. எனக்கு அப்போவெல்லாம் இதோட அந்த ஆத்தாவோட சிச்சுவேஷன் புரியல, ஆனால் இந்த ஏஜில் எனக்கு புரியுது. எப்படி வந்து ஒரு பெரிய ஒரே சப்போர்ட்டிவு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ன சொல்கிறது, பில்லர் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி இருந்த ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு அடி விழுந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஆனால் அவங்களுக்கு வந்து ஜிஹெச்சில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து
அதுக்கப்புறம் வெடி வெடிய தூங்கக்கூடாதுன்னு சொல்லி முழிக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பாம்பு கடிச்ச இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீப்பட்டி தீக்குச்சி உரைச்சி உரைச்சி அது வைப்பாங்க. அது என்ன ட்ரீட்மெண்ட் என்னன்னு எனக்கு தெரியல. இது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அப்போ சின்ன வயசுங்கிறதுனால எனக்கு ஃபுல் டீட்டெயில் எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அக்கா பொழைச்சிருச்சு. இப்போ நல்லபடியாக கல்யாணம் பண்ணி சூப்பரான பசங்க ரெண்டு பேர், அவனுக்கு நல்லா சூப்பராக செட்டில் ஆகிட்டானுங்க லைஃப். இது இந்த பர்டிகுலர் பார்ட் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கண்ணாடி வினியன் கடிச்சு ஆள் இருக்காது அப்படின்னு இல்லை, அதையும் மீண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிள். அது சொல்லுவாங்க, பயந்துக்காம கரெக்டான ப்ரொசீஜர் பண்ணுனா சரியாகும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டைமுக்குள்ளே கொண்டு போய் பண்ணுனா சரியாகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அந்த சூழ்நிலையெல்லாம் ஆத்தா சமாளித்து வந்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அது அதையும் மீண்டு வந்து அதுக்கப்புறமும் சர்ஸ்கா வேலைக்கெல்லாம் போனாங்க. ரெண்டாவது அக்கா பேர் சர்ஸ்கா, சரஸ்வதி, சர்ஸ்கான்னு சொல்லுவோம். அவங்க வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் ரெண்டு பசங்க. ஆத்தாலோட ஒரு பெரிய கொடுப்பினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தாளுக்கு வந்து மருமகன்கள் ரெண்டு பேருமே சப்போர்ட்டிவ். ஆத்தால எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆத்தா தான் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிட்டு இருந்தது. அவங்க வந்து அது வேணும் இது வேணும்னு எந்த டிமாண்டிங் எதுவுமே கிடையாது. அவங்க வாட்டுக்கு அவங்க உண்டு, அவங்க வேலையுண்டு, அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த விதத்தில் ஆத்தாவுக்கு வந்து நல்லாவே ஒரு கொடுப்பினை. நான் அவங்க அக்காவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்கனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆத்தாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி போயிட்டு இருந்தது. அதுக்கடையில் ஆத்தா ஒரு தடவை கீழே விழுந்து கால் உடஞ்சி அதிலிருந்து மீண்டு வந்து அந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆத்தாவோட தைரியம். நான் வந்து அடிக்கடி என்னோடய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கவலைகள் வந்தாலோ ஏதாவது ஒரு வேலையில் நம்ம மனசை செலுத்திட்டோம் அப்படின்னா நம்ம அதிலிருந்து ரிலாக்ஸ் ஆகிடுவோம். நம்மளுக்கு அந்த கவலையே வந்து நம்மளுக்கு தோணாதுன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு இது வெரி குட் எக்ஸாம்பிள். ஏன்னு கேட்டால், ஆத்தா வேலைக்கு போய் தான் ஆகணும், சம்பாதிச்சு தான் ஆகணும். அந்த சூழ்நிலையில் ஆத்தாளுக்கு இந்த இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது. அதனால் பிஸி 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 ஆல்வேஸ் வேலை வேலை வேலைன்ட்டு இருந்ததுனால இந்த கவலைகள் எல்லாம் வந்து பெருசாக ஆத்தால வந்து பாதிச்சிருக்கும். ரொம்ப காமிக்கிறதுக்கோ அதை வச்சுட்டு உட்காந்துட்டு யோசிக்கிறக்கோ கூட நேரம் இல்லை. அது அந்த மாதிரி. இது வந்து ஆத்தாவுக்கு வந்த கஷ்டங்கள் இது இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸு. எப்பவுமே ஆத்தாவுக்கு வந்து அந்த பைசாவோட அருமை ரொம்பவே தெரியும். மடியில் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் குறைஞ்சது 3000 ரூபாயாவது பணம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து நான் அந்த பண இழப்பு சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரூபா பணம் வச்சுருந்துருக்குது. அது பேங்க் அக்கௌண்ட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆத்தா வேலைக்கு போகிற காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சிறுக 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 சேர்த்து அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆகி ஆத்தா கையில் எப்பவுமே காசு இருக்கணும். காசு இருந்தால் தான் கான்ஃபிடென்ஸே வருங்கிற மாதிரி, பணம் இல்லைன்னா ஆத்தாளுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அந்த மாதிரி யாருக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காது ஆத்தா சம்பாதிக்கும், அது சேர்த்து வைக்கும். அதுக்காக ரொம்ப கருமியெல்லாம் கிடையாது. செலவு பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. அந்த பணத்தை சேர்த்து வச்சுட்டே இருந்து அது பார்த்திங்கன்னா, நான் அதாவது அந்த பெரிய அக்காவுக்கு நான் 40,000 கொடுத்தேன், அந்த சின்ன அக்காளுக்கு நான் 40,000 கொடுத்தேன், மோதிரம் போட்டேன், அது பண்ணினேன் இது பண்ணினேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வெறும் சிறு சேமிப்பு தானுங்க, பெருசாக அக்கௌண்ட்டெல்லாம் வச்சு அதில் எல்லாம் ஆத்தாவுக்கு ஆப்ரேட் பண்ணவும் தெரியாது. அந்த மாதிரி எதுவும் அதே மாதிரி கிராமங்களில் பொதுவாக வட்டிக்கெல்லாம் விடுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆத்தா வந்து அது சிக்கனமாக சேர்த்து சேர்த்து கையில் தான் சேர்த்து வச்சுருக்கோம். அந்த அந்த அது பணம் சேர சேர அது நம்மளுக்கு கொஞ்சம் எமௌண்ட்டு சேர்ந்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிரும், இன்னும் சேர்த்தணும் இன்னும் சேர்த்தணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கோம். கடைசியில் அவங்க இறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கையில் ஏதோ கிட்டத்தட்ட 20,000 ரூபா பக்கம் வச்சுருந்தாங்களாமா. அது நம்ம கையில் இருக்கிற பணம் மட்டும் பத்தாதுன்னு சொல்லி வீட்டில் ஒரு பக்கம் மறைச்சி வச்சுட்டு போயிருந்துருக்குறாங்க. ஒரு 5,000 ரூபாயோ என்னமோ அந்த மாதிரி
அந்த எமௌண்ட்டெல்லாம் அத்தாவுக்கு ரொம்ப 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 பெரிய அமௌண்ட்டு. அந்த மாதிரி சேவிங்ஸு, ஸோ சேவிங்ஸும் பணம் சம்பாதிக்கிறதும் பணத்தை சேர்த்து கையில் பணமாக வச்சுருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது படிப்பறிவே இல்லாட்டியும் எழுத படிக்க தெரியாட்டியும் ஆத்தாவுக்கு வந்து அது நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. நம்ம எந்த வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, பொறுமையாக நம்ம சேர்த்து வச்சோம் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு அது கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும். அது அது ஒரு பாயிண்ட் ஒன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம். எப்படின்னா யாரையுமே ஆத்தா டாமினேட் பண்ணக்கூடாது. யாராவது போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், ஆத்தா வந்து தூள் பரத்தி விட்டுரு. ஆத்தா வந்து அந்த பயத்தை காட்டி வச்சுருந்தது. ஆனால் எங்ககிட்ட வரல என்றைக்குமே மூஞ்சி காமிச்சதில்லை. எங்களை பாசமாக மட்டும்தான் பேசியிருக்குது, பாசமாக மட்டும்தான் தாங்குதாங்கன்னு தாங்கியிருக்குது. கண்ணு சாமி, கண்ணு சாமி, அதை தவிர வேறு வார்த்தைகளும் யூஸ் பண்ணதில்லை. யாராவது தேவையில்லாமல் வம்புக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் ஆத்தா அவ்வளோதான், ஆத்தாவாகவே இருக்காது, அந்த மாதிரியான டைப்பு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, எதையுமே யாருக்கிட்டே எதிர்பார்க்காதுங்க. அது கவர்மெண்ட் பஸ் இருக்குது, ஏறும், எங்கே போகணும்னு நினைக்குதோ அது போகும். மெயினாக எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போயிட்டு மத்தியானம் ஒரு 2:30 வாக்கில் வீட்டுக்கு வரும். வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு படப்படன்னு கிளம்பி சாயந்தரம் 6 பஸ் ஏறுங்க. எழுத படிக்க தெரியாது, எப்படி அந்த நம்பர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்குது, அந்த பஸ் எல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்குது எப்படியுமே தெரியாதுங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். சோலோ தான், ஆத்தா சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான். பஸ் ஏறிக்கும் 6 நாங்கள்லாம் எவ்வளவோ சொன்னாலும் கேட்காது. அத்தா நீ எல்லாம் வயசாயிடுச்சு, நீ எல்லாம் ஏறக்கூடாது பண்ணக்கூடாதுன்னா ஒன்றுமே காதில் கேட்டுக்காது. அது வாட்டுக்கு அது கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் இருந்தா அப்படி. அதாவது அவங்களோட 88வது வரைக்கும் இதே தாங்க பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3 வீட்டுக்கு வந்துட்டு வேலைகளெல்லாம் முடிச்சு போட்டு 6 பஸ் ஏறி பெரியமக வீட்டுக்கு போகும். பெரியமக வீட்டில் போய் அந்த நைட் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். எப்படா வெடி வெடின்ட்டு இருக்கும் போல் இருக்குது. வெடிஞ்சு வெடியாததுக்கு முதல்ல ஒன்று அவங்க பெரியமாக வீட்லேயே ஏதாவது செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இல்லை அப்படின்னா காலையில் நேரத்துலேயே வந்துட்டு வீட்டில் கடகடன்னு ஏதாவது செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அப்புறம் போயிட்டு வந்துட்டு தான் லஞ்சு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி. அப்புறம் இதுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சின்ன மக வீட்டுக்கு போயிடும். அது எப்படி பஸ்ஸை பிடிச்சி எங்கே போய் என்ன பண்ணுதுன்னே தெரியாது. அதெல்லாம் செலவுனே யோசிக்காது. அதே மாதிரி சொந்த வந்தத்தில் எங்காவது ஒரு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போவாங்க. போயிட்டு 50 ரூபாயோ 100 ரூபாயோ முய் வைக்காமல் சாப்பிடவே மாட்டாங்க. அது அவங்கெல்லாம் அந்த காலத்தில் அப்படியே பழகிட்டாங்க. சும்மா ஓசு சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க மனசுக்குள்ளே அந்த மாதிரி இது. அதனால் எங்கே போனாலும் முய் வைப்பாங்க, முய் வச்சுட்டு சாப்பிட்டு வருவாங்க. மதித்து கூப்பிட்டாங்கன்னா எப்பேற்பட்டாவது அந்த வீட்டுக்கு போகாமல் இருக்கவே இருக்க மாட்டாங்க. யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தனியாக தான் போகும், தனியாக தான் வரும். எப்படிங்க 80 தாண்டி எழுத படிக்க தெரியாது, அவ்வளோ விரசல். விரசல்னா அந்த நல்ல ஸ்டாமினாவாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு பேர் எங்கள் கிராமத்தில் விரசல் விரசல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போவாங்க வருவாங்க. அந்த அது ஒரு நோட்டிசபிள் பாயிண்ட்டுங்க. ஃப்ரீடம், அதாவது பெரிய வசதி படித்த வீட்டில் கூட வயசானவங்களை கம்முன்னு வீட்டோட தான் இருக்கணும்னு நினைக்கிற இதில் வந்துட்டு தான் நினச்சதை ஒரு பெரிய வண்டி வாகனமெல்லாம் வசதியெல்லாம் வேணும்ட்டு இல்லை. கவர்மெண்ட் பஸ் இருக்குது, ஏறும் போகும் வரும், அந்த மாதிரி ஒரே ரவுண்ட்ஸ்லேயே தான் இருக்கும் ஆத்தா. அந்த மாதிரி அது ஒரு ஃப்ரீடம். அந்த கடைசி வரைக்கும் தான் நினச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே எனக்கு தெரியா நெகட்டிவெல்லாம் எதுவும் தெரியாது. நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான வாழ்க்கை, பிடிச்ச மாதிரி வாழ்க்கை, சேவிங்ஸோட இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்வாங்கு வாழ்வு வாழ்ந்துட்டு போச்சு. அதுக்கடுத்தது ஆத்தாவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வயசில் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்தாலும் வயசான காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்களோட மருமகன்களாகட்டும் மகள்களாகட்டும், அப்புறம் அவங்களுக்கு 3 இருக்காங்க மொத்தமாக. பெரிய அக்காவுக்கு 1, சின்ன அக்காவுக்கு 2. எல்லாருமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஆத்தாவை பார்த்துக்கிட்டாங்க. ஆத்தாவுக்கு கொடுக்குற மரியாதையாகட்டும், ஆத்தாவை கேர் எடுத்துக்கிறதாகட்டும்,
அத்தா தான் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அத்தனை கோபத்தை காமிச்சாலும் அவ்வளோ ஒரு பொறுமையாக அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கடைசியாக ஒரு 1.5 மாதம் ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. உடம்பு சரியில்லைன்னா அப்போ ரொம்ப நல்லா ஞாபகமெல்லாம் இருந்தது. கொஞ்சம் கை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகணும் வரணுங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்துட்டு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ ஒரு அழுகையாக இருந்தது. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, துருதுருன்னு ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருந்த ஆத்தா வந்து இப்படி உட்காந்துருச்சே அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ சங்கடமாக இருந்தது. ஆனால் வேறு லெவலில் பார்த்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் தர முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. பர்சனலாக அவங்கள அட்டன் பண்ணினதாகட்டும், அவங்களுக்கு ஒரு ஃபினான்சியலாக என்ன என்ன செலவாகுதுங்கிறத பற்றி யோசிக்காமல் செஞ்சதாகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அது ஒரு ஆத்தாவுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை தான். அவங்களோட கடைசி முடிவு காலம் வந்து நல்லாவே ஸ்மூத்தாக நல்ல ஒரு பாசமான ஃபேமிலி மெம்பர் போச்சு. அந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கானுங்க. எல்லாத்தையுமே நல்லா என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க மிஸ்ஸஸ் பேரனோட ஒய்ஃபு பார்த்தீங்க அப்படின்னா ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாப்படி. ஐடியாக ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாப்படி. ரொம்ப நல்லா வெல் செட்டில்டு. அதில் இன்னும் ரெண்டு பேரமார்களுக்கு கல்யாணம் பண்ணணும். அது ஒரு குறையாக தான் இருந்தது ஆத்தாவுக்கு. பேரமார்களுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையே, இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கவலையாக தான் இருந்தது. அதில் ஒருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியில் தான் இருந்தான். ஆனால் ஆண்டர்பிரினர் ஆகணும்னு சொல்லிட்டு ஐடி வேலையை விட்டுட்டு சொந்தமாக பால் பண்ண வச்சு தூள் பறத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆத்தாவோட பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருமே நல்லா சீக்கிரத்துலேயே செட்டில் ஆயிடுவாங்க. இன்னும் கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகி நல்ல ஒரு ஃபேமிலி அமையும், ஆத்தாவோட ஆசீர்வாதமும் இருக்கும். நாங்கள் வந்து பர்சனலாக ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். நினச்சா வந்து எட்டி பார்க்குறது ஒரு தாய்க்கு ஈடான ஒரு பாசம் வந்து எங்கள் மேலே காமிச்சுது. எங்களோட சைல்டுஹுட்டில் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் பயங்கர ஆறுதல். மனதளவு ஆகட்டும், ஒர்க்கு கூட சப்போர்ட்டிவான வேலை செஞ்சு கொடுக்குறதுலையாகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஆனால் வயசானா எல்லாத்துக்குமே அவங்க முன்னாடி போனால் பின்னாடி நம்மளுக்கு ஒரு நாள் அந்த காலம் வரும், போக தான் வேணும் அந்த மாதிரி. ஸோ எங்கிருந்தாலும் ஆத்தா வந்து நல்லா ஆத்மா சாந்தி அடையணும், கண்டிப்பாக சாந்தி அடையும். அவங்களோட ஆசீர்வாதம் வந்து அவங்கள சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேங்க. ஸோ இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷ்னலான ஸ்டோரியாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.